எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அல்ஃபோன்ஸ் ஃப்ரம் சென்னை வடபழனி. நான் இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் குரூப்பில் நான் எதுக்காக இருக்கேன் அப்படின்றத எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் வந்து 2020 ஏப்ரல் லாஸ்ட் போல் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணேன். நானே சம்டைம்ஸ் யோசிக்கும் பொழுது சில பாயிண்ட்ஸ் வந்து என்னோட மைண்டில் இருக்குது, அதை தான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். லைக் ஒரு 10 டேஸாகவே இந்த வீடியோ யோசிச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கு தான் டைம் கிடச்சிருக்கு. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. ஓகேவா, இந்த தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் குரூப் வந்து எக்ஸ் ஸ்டாமரர்ஸால் நடத்தப்படுது. ஓகேவா, இப்போது வந்து நம்ம ஒரு சப்போஸ் ஒரு எம்ஃபில் பிஹெச்டி படித்தா ஸ்டாமரிங்காக ஸ்பீச் தெரபி கொடுக்குற ஒரு டாக்டர்கிட்ட போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தியரி வைஸ் ஸ்டாமரிங்கை பற்றி தெரியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஸ்டாமரர்ஸோட சில நுட்பமான சைக்காலஜி வந்து அவருக்கு தெரியாது. ஓகேவா, ஆனால் ஒரு எக்ஸ் ஸ்டாமரருக்கு வந்து தன்னை போல் ஒரு ஸ்டாமரரோட என்னென்னலாம் அவன் பண்ணுவான், ஆல்டர்னேட்டிவ் வேர்டு போடுறது, மூச்சை தம் கட்டிட்டு காத்தே இல்லாமல் பேசுறது, அப்புறம் பயப்படுறது, பதஷ்டப்படுறது, சொல்ல வந்த விஷயத்த சுற்றி வளைச்சு சொல்ல ட்ரை பண்ணுறது, அப்புறம் இன்னொன்று ஸ்டாமரிங்கிறத காமிச்சுக்காமலே பேசி முடிச்சிடலான்னு நினைக்கிறது. இந்த மாதிரி ஸ்டாமரர்ஸோட சைக்காலஜி வந்து ஒரு எக்ஸ் ஸ்டாமரருக்கு வந்து சூப்பராக தெரியும். ஸோ வந்து மித்த குரூப் கம்பேர் பண்ணும்பொழுது, மித்த இடங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர்ஸோட முதல் பெரிய அட்வான்டேஜ் வந்து இங்கே வழி நடத்துறது வந்து ஒரு எக்ஸ் ஸ்டாமரர். 1வது பாயிண்ட். அடுத்து 2nd வந்து, இப்போது சப்போஸ் வெளியில் ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டு தெரபி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்மளோட பேட்சில் 1 or 2 இல்லை ஒரு 5 பேர் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 வீக்கு 10 டேஸ் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம், அவங்கவுங்க அவங்கவுங்க ஊரில் வேலைகளை பார்த்துட்ருப்போம். அப்போது அந்த டாக்டருக்கு நம்ம ஆரம்பத்தில் ஒரு 2 மாதம் வேணும்னா இடையில ஃபோன் பண்ணி பேசுவோம், நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டோ டவுட்டுங்களையோ கேட்டுக்குவோம். இதுக்கிடையில் நிறைய பேர் வந்து அதை பெருசாக ஃபாலோ பண்ணாமல் டிஸ்கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி அந்த டாக்டர் உங்களுக்கு கால் பண்ணி பேச மாட்டார். ஸோ நீங்களும் ஒரு கட்டத்தில் கால் பண்ணுறத விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டு எடுத்ததே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஆனால் இங்கே இந்த குரூப்பில் நம்ம இருக்கும் பொழுது டெய்லி நம்மளை போல் இத்தனை பேர் வந்து ஸ்டாமரிங்காக வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லி ஸ்பீச் தெரபி பண்ணுறாங்க, அப்டேட் போடுறாங்க, தலைப்பு பேசுகிறாங்க, அனுப்புகிறாங்க, அவங்களோட எவ்ரிடே செயல்பாடுகளில் ஸ்பீச்சில் கிடைக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் குரூப்பில் ஷேர் பண்ணுறாங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோணுது. ஓகேவா, ஸோ இங்கே என்னை போல் நிறையா பேர் கூடி இருக்கிறனால எனக்கும் அவங்கள போல் செயல்படணும்னு தோணுது. ஓகேவா, இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து அட்மின் எப்படி அப்படின்னா வந்து, நம்ம இப்போது சில கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் ஒரு பையன் வந்து 10 நாள் வந்து கிளாஸுக்கு வரலன்னா வாத்தியார் வந்து பையனோட வீட்டுக்கே போய் நின்றுவார், நின்று வந்து காதை திருவி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்மின் தான் இங்கே.
1 வீக் பதிவு போடலன்னா அவங்களே கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்மளும் ஐயோ சாரி சார்னு சொல்லிட்டு மறுபடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்லையா அதிகபட்சம் பார்த்துட்டு நம்மளை குரூப்பை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ இயங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இந்த குரூப்பில் வருது. ஓகேவா? அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், இங்கே வந்து சர்வீஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேவா? ஒருவேளை பேமெண்ட்டு அப்படின்னா அங்கே நமக்கு பல சந்தேகங்கள் வரும். காசு கட்டலாமா வேணாமா, இவங்களை நம்பலாமா வேணாமா, நடக்குமா நடக்காதா, நிறையா சந்தேகங்கள் வரும். ஆனால் ஒரு விஷயம் வந்து அது உண்மையாக ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு பியோரான விஷயமா இருக்கிறனால தான் இங்கே வந்து அதை ஃப்ரீ ஆஃப் சர்வீஸில் கொடுக்குறாங்க. என்ன வேணால் கேள்விகள் கேட்கலாம், பதில் இருக்குது. ஓகேவா? ஏமாத்துகிற ஒரு விஷயத்த ஃப்ரீ ஆஃப் சர்வீஸில் கொடுக்கறது வந்து யாருக்குமே அவசியம் இல்லை. இது வந்து உண்மை, அதனால தான் கொடுக்குறாங்க. இன்னொன்று, எந்த பேமெண்ட் எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து 100% வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சர்வீஸ் ப்ளஸ் வந்து ஒர்த்தான சர்வீஸ். சரி, அடுத்து ஒரு நாலாவது பாயிண்ட்டு, எங்கேயாவது நம்ம ஸ்டாமரிங்காக ப்ராக்டிஸுக்கு சேர போகிறோன்னா அங்கே வந்து இதுவரை இவ்வளோ பேரை வந்து சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம நிறையா கேட்போம், அதுக்காக அவங்க நம்பரை கொடுங்க நான் பேசிட்டு உங்கள்கிட்ட சேர்றேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சேர்ந்துருவோம் நம்பிக்கையின் பேரில். ஆனால் இந்த குரூப்பில் கண்ணுக்கு நேரவே வந்து சாட்சிகள் நிறையா பேர் இருக்காங்க. நான் பர்சனலாக ஒரு சுமார் ஒரு 25 நபர்கள் கிட்ட இவ்வளோ நாள் இந்த குரூப்பில் வந்து பேசியிருப்பேன். மோஸ்ட்லி அதில் குறைஞ்சது ஒரு 20க்கு மேற்பட்ட நபர்கள், 85% மேற்பட்ட நபர்கள் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நானே உணர்றேன், ஸ்பீச் தெரபி டெய்லி பண்ணிகிட்ருக்கேன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத என்கிட்ட எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளோட டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம கூடவே இருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து அஞ்சாவது பாயிண்ட்டு, ஸ்டாமரிங்னா என்ன, அதோட மெக்கானிசம் என்ன அப்படின்ற தேடல் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. இந்த குரூப்பை சேர்ந்தவங்க அட்மின் வந்து அதுக்கான ப்ராப்பரான ரீசன் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எனக்கு பிடிச்சது, அந்த பதிலே என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இருந்தாலும் அவங்க சொல்கிறது வந்து 100% ஸ்டாமரிங்கான காரணம் வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இதுவரை உண்டான ஒரு மேக்சிமம் விஷயத்தையும் எப்படி ஏற்படுது அப்படின்ற மெக்கானிசத்தையும் தெளிவாக சொன்னாங்க. பேசுறதுன்றது வந்து காற்று. ஸோ நம்ம காற்றை ஃபுல்லாக விட்டுட்டு பேசுறதுக்கு தம் கட்டி ட்ரை பண்ணுவோம் திக்கும். ஸோ சுவாசம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்டாமரர்ஸோட சுவாசம் வந்து டீப்பாக இருக்காது. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸை இந்த குரூப்பில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து தியரிஸ் வந்து என்னை ரொம்ப வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிச்சு. இந்த இடத்தின் மேலே ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனை எனக்கு உருவாக்குச்சு. அடுத்தபடியாக ஆறாவது பாயிண்ட்டு, இங்கே சொல்லப்படுற ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இதை நானே வந்து ப்ராக்டிக்கலாக உணர்றேன். லைக் இதுக்கு முன்னாடியும் சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பேசுவேன் ஓரளவுக்கு, பட்டு அப்பப்போ ஓரளவுக்கு ஸ்டாமரிங்கும் ஆகும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், நான் ஒரு வார்த்தை கூட திக்கலைன்றது எனக்கே தெரியுது. இங்கே சொல்லப்பட்ட நிறையா ட்ரிக்ஸு என் மைண்டில் இருக்கிறது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறுத்தி நிதானமாக இடைவிட்டு பேசுங்க.
அப்போது நீங்கள் சுவாசத்தையும் எடுத்துக்குவீங்க, ஸ்டாமரிங் வந்து ஆகாது, நிறுத்தி பேசுங்க. ரெண்டாவது வந்து பாடி லாங்குவேஜ் நிறையா யூஸ் பண்ணுங்க. தலையை அசங்க, கையை அசங்க, பாடி லாங்குவேஜ் நிறையா யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போடாதீங்க. எதை சொல்ல வர்றீங்களோ திக்குச்சுனாலும் அதையே சொல்லுங்க. இந்த மாதிரி அப்புறம் இந்த ஹம்மிங், அப்புறம் இந்த லிக், அப்புறம் இந்த லிட்டில் மீ பிக் மீ நிறையா ட்ரிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நானும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி தென் லாஸ்ட்டு ஃபைனல் முக்கியமான பாயிண்ட்டு செவன்த் ஒன். இந்த குரூப் வந்து இவ்வளோ நாளில் எனக்கு ஒரு நல்ல வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாகவே மாறிடுச்சு. தமிழ்நாட்டோட வேரியஸ் பிளேசஸ்லேருந்து நிறையா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் நிறையா பண்ணுறாங்க, நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் அப்ரிஷியேஷன்ஸ் கொடுக்குறாங்க, சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வந்து எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆயிட்டாங்க. ஸோ நான் இந்த குரூப்புக்கு வரும்போது கொஞ்ச நாளாக கூட ஓகே ஸ்டாமரிங்லேருந்து வெளியில் வந்துட்டால் ஓகே இந்த குரூப்பை விட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்டாமரிங்கே இல்லைன்னா கூட லைஃப் லாங் இந்த குரூப்பில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையே உண்மையிலே வந்துச்சு. ஸோ இந்த குரூப்பை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். நான் அட்மினாக இருந்திருக்கேன், அது ஒரு நல்ல மொமெண்ட்டு. அப்புறமா வந்து நிறையா பேர் வந்து அவங்களும் நிறையா எஃபோர்ட் எல்லாம் போட்டு பேசுகிறது, அவங்களோட விஷயங்களெல்லாம் இங்கே ஷேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ நம்ம பேசுகிறது, நம்ம வீடியோஸ் ஆடியோஸ் பார்த்துட்டு எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த குரூப்பு ஒரு வித ஃபேமிலி குரூப் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ வந்து மெயின் திங் எதுக்காக போட்டேன்னா, குரூப்பில் நிறையா பேர் இருக்கீங்க, இன்னும் ஆக்டிவாக இல்லாத, சப்போஸ் அரைகுறை நம்பிக்கையோடு இருக்கிற, சப்போஸ் நம்பிக்கையே இல்லாத சில பேரும் இருக்கலாம். ஸோ இந்த குரூப்பில் வந்து ஆக்டிவாக இருங்க. ஸோ இதுதான் நான் கேட்டுக்கிற விஷயம். அதர்வைஸ் டிஸ்க்ளைமர், இது வழக்கம் போல் அட்மினுக்கு ஐஸ் வாட்சிங் வீடியோலாம் கிடையாது. நான் இவ்வளோ நாள் இருக்கிறேன், என்னோட மனசில் தோணுன ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் என்னோட அறிவுக்கு எட்டாத நிறையா விஷயங்களும் இன்னும் இருக்கும், அதை வரும் நாட்களில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.